ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜெப்ரானிக்ஸோட கேமிங் மவுஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே கேமிங் மவுஸுக்கும் நார்மல் மவுஸுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, டிபி சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மலாக இருக்க மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 2000 டிபி சென்சார் வரைக்கும் தான் இருக்கும். இதுவே கேமிங் மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 3200 4000, ஏன் அதுக்கும் மேலேயே டிபி சென்சார் இருக்கும். ஸோ இந்த மவுஸில் இருக்க டிபி சென்சாரோட சென்சிட்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைலோட சென்சிட்டிவிட்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியில் எப்படி ரீகாயில்ஸ் கண்ட்ரோல்லாம் பண்ணுறதுக்கு சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த சென்சிட்டிவிட்டி கூட்டுறது பண்ணலாம். இதில் இன்பில்ட்டாகவே டிபிஐ சென்சார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து கேமிங் மவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவே நார்மல் மவுஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 2000 டிபிஐ சென்சாரோட ஃபிக்ஸ்டாகவே இருக்கும், டிபிஐ சென்சாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இதுவே கேமிங் மவுஸ்னால் நமக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டிபிஐ சென்சார்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. 3200, 3000, 1600 கூட இருக்கும். அது ஒரு ஒரு மவுஸை பொறுத்து அதோடய டிபிஐ சென்சார் வந்து அந்த கேமுக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட ஒரு கேமிங் மவுஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மவுஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 450 to 500 வரும். அண்ட் இந்த மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 3200 டிபிஐ சென்சார் வரையும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த மவுஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மவுஸோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ப்ளஸ் மெட்டலில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஃபினிஷ். இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, ஆர்ஜிபி லைட். இது ஒரு 7 கலர் மரூன் சொல்லியிருக்காங்க. ஸோ மவுஸ் பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. அண்ட் மவுஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு ப்ளஸ் யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ மவுஸோட ஓவரால் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் கைடில் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டிபிஐ சென்சார்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நார்மல் யூசேஜுக்குன்னு பார்த்திங்கன்னா 1000 and 1600 டிபிஐயுமே போதும். இதுவே கேமிங் யூஸ்க்கு பண்ணி பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2400 and 3200 டிபிஐ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிபிஐ எப்படி மாற்றிக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா மவுஸில் இருக்க மீடியம் பட்டன் நம்ம பண்ணி வாங்கினா உங்களுக்கு வந்து டிபிஐ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இந்த மவுஸோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான மெட்டல் ஃபினிஷ் கொண்ட லுக்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மவுஸோட ஓவரால் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெட்டல் ஃபினிஷ் ப்ளஸ் பிளாஸ்டிக்கோட கொடுத்துருக்காங்க. இந்த மவுஸோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அண்ட் மவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் மவுஸோட கிளிக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் மவுஸோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கேம் விளாட்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபார்ட்னைட் மாதிரி கேம்ஸ்னால். அண்ட் மவுஸோட மிடிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராலிங்க்கு வந்து அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் உண்மையிலேயே ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. யூஎஸ்பி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பி இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக ரஸ்ட் ஆகாது எதுவும் தண்ணியோ எதுவும் பட்டாலும். ஸோ மவுஸோட எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ மவுஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை செட்டப் பண்ணி பார்த்துருவோம். மவுஸை ஃபஸ்ட் டைம் செட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரெட் கலரில் லைட்டு 3 தடவை பிளிங்க் ஆகும். அண்ட் இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் மவுஸ்னால ஆர்ஜிபி கலர்ஸோடு வருது. ஸோ ஆர்ஜிபி கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக மாறும், ஒரு 7 கலர் இருக்குது. அது உண்மையிலே பார்க்குறது வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. ஸோ மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேட் பண்ணியாச்சு. ஸோ மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபிஐ சென்சார்ஸில் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது சென்சிட்டிவிட்டின்றதை நம்ம ஒரு கேம் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மவுஸை வந்து பார்த்திங்கன்னா நான் அசாசின் க்ரீட் ஆடிசி கேமை வச்சு டெஸ்ட் பண்ண போனேன், சென்சார் வந்து எப்படி இருக்குது அண்ட் சென்சிட்டிவிட்டி வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3200 வச்சுருக்கேன் டிபிஐ சென்சார்ஸு. இந்த டிபிஐ சென்சாரில் வச்சோடனே பார்த்திங்கன்னு வச்சுக்கோ, லைட்டாக நம்ம ஸ்க்ரால் பண்ணி இங்கே திருப்பினாலும் நல்லா நமக்கு சென்சிட்டிவிட்டி தெரியும், ஸ்மூத்தாக இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் அந்த நடுவில் இருக்க பட்டனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிபிஐ வந்து ஸ்விட்ச் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1000 பேரும். இங்கே வந்து உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து திருப்பினா தான் கொஞ்சம் அடுத்த ஃப்ரேம்க்கே போகுது. இதை மாதிரி தான் இருக்கும். ஸோ 3200 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக திருப்பினாலே கொஞ்சம் தூரம் வரையும் ஸ்மூத்தாக சென்சிட்டிவிட்டி இருக்கும். இதுவே நீங்கள் 3200 டிபிஐ ஸ்விட்ச் பண்ணி 1000, 1600 போனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஷூட்டிங் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மவுஸ் உங்களுக்கு. இதுவே நார்மலாக ரோல் பிளேயிங் கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் மவுஸ்லேயே விளாட்லாம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபிஎஸ் ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது சென்சிட்டிவிட்டின்னு இந்த மவுஸுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 டிபிஐயில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இழுத்து ஸ்வைப் பண்ணால் தான் அங்கே ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனில் மூவ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோவில். இந்த மவுஸ் உண்மையிலேயே கொஞ்சம் ஒர்த்து தான், ஏன்னா 400 to 500 ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஆர்ஜிபி லைட்டிங்ஸோட டிபிஐ சென்சர்ஸோட 4 டிஃப்ரெண்ட் டிபிஐ சென்சர்ஸோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.